இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி ராஜபக்சே வராரு, டெல்லிக்கு வராரு, இங்கே போய் வள்ளுவர் கூடத்தில் வந்து திருமாவளவன் போராட்டம் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் தான் போனீங்க, கொழும்புக்குள்ளே போய் கை கொடுத்துட்டு வந்தீங்க, கட்டி பிடிச்சி வந்தீங்க, கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தீங்க, அன்னைக்கெல்லாம் பல்ல கட்டிட்டு போயிட்டு இங்கே அவர் டெல்லி போகிறப்ப இங்கே முட்டு சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணால் என்ன? இது மாதிரியான ட்ராமாலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இல்லை, இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் திடீர்னு பாஜகவினுடைய மாநில நினைவேந்தல் கலந்துக்கிறாருன்னா ஒரு கேள்வி வருதுல்ல. சீமான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருவேளை எனக்கு அந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்துற அதிகாரம் கிடைச்சா, நான் குஜராத்தினுடைய முதலமைச்சரா திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆவதை தடுத்திருப்பேன். அப்படி தடுத்திருந்தால் முஸ்லீம்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். நான் வந்து அவரோட உட்காந்து சாப்பிட்டேன், துப்பாக்கி சுட்டேன், இது பண்ண இது பண்ண, ஏகே பாட்டி சொன்ன கொடுத்தாரு, ஏதோ ஏதோ சொல்லி பேசிட்டு இருக்காரு. இங்கிருந்து யாராவது இங்க திருமாவளவனா வைக்கோலாம் போக சொல்லுங்க, அவங்க அடிச்சு தடுத்துருவாங்க. அதனால் யாருக்கும் உள்ளே நுழைய முடியாது. வியாபாரிகள் உள்ளே போக முடியாது, அரசியல்வாதிகளாக இப்போ யார் வேணாலும் உள்ளே போகலாம். அதில் பிஜேபி தான் முதன்மையாக. திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கார்த்திக் கோபிநாத் பேசுகிற மாதிரி அந்த ஆடியோவில் பதிவாயிருக்கு. மெம்பராக இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்கேன். நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், இது பிஜேபியோட ப்ரோக்ராம் கிடையாது. அவர் கலெக்ஷன் பண்ணது வந்து பிஜேபியோட ப்ரோக்ராம் கிடையாது, அவர் பிஜேபி நிர்வாகம். இல்லை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன்னு சொல்கிறாரு. இல்லை, ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டு வருதுனாலே பாஜக சட்ட ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நீதிமன்றத்துக்கு போவீங்க, போராட்டங்கள் நடக்கும். ஆனால் இவர் மேலே இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது, அது தொடர்பாக ஒரு புகாரோ ஒரு வழக்கோ அல்லது போராட்டமோ அறிவிக்காது. காரணம், ஒரு பாஜகவின் ஆதரவாளர்களாலயா? நாளை நீங்கள் ஓட்டு கிடைக்கும்னு, இந்துக்களுக்கு கூட ஓட்டு கிடைக்கும்னு தெரியும்னா இவங்க வந்து இங்கேருந்து பால் குடமே எடுத்துகிட்டு போய் பழனிக்கு போவாங்கன்னு சொல்லி, அதுதான் இவர்களுடைய ஸ்டாண்ட். இப்போ திரு வெங்கையஜி அவர் வர்றதே கூட தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பயங்கரமாக சமஸ்கிருதத்தை கிட்டே போக மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறத்துக்கு அந்த சாவை வச்சு இவங்களாம் சம்மந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் சமஸ்கிருதத்தை ஒரு அந்த எழுத்து வந்து ஒரு ஓரமாக வந்ததுக்கே குதிச்சிடுறீங்க. அப்புறம் தினமும் சாசான்னு தான் எழுதி போட்டுட்ருக்கீங்க, அதை எதுக்கு இவ்வளோ வருஷமும் தூக்கி சம்மந்துட்டுருக்கீங்க? காரண பெயர்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன காரணப்படுத்தாலும் எழுத்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் தானே யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு கண்டன பதிவு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி எப்படி சா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, உங்கள் முதல்வர் பேர்லேயே சா இருக்குது, தினமும் அதை எழுதாமல் அதை சொல்லாமல் அந்த எழுத்தை எழுதாமல் திமுகவினர் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளோ வலிக்குதான்? ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய ஹிந்து அடையாளத்தை அழித்து விட்டு வெளியேடுவதில் ரொம்ப வல்லவர்கள் இவர்கள். பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்கள் திருநீரை அழிச்சிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு நீங்கள் பதிவு செஞ்சால் அவரே உள்ள விட மாட்டார், உதச்சி அனுப்பிச்சிடுவார். வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திரு நிர்மல்குமார் அவர்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த நேர்காணல் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவருடைய மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கார்த்திக் சிதம்பரம் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஒரு ட்வீட் பண்ணியிருக்கார் கார்த்திக் சிதம்பரம். என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனை முறை தான் சோதனை பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுட்டோம். அதே போல் காங்கிரஸ் தரப்பில் வந்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடத்தப்படக்கூடிய சோதனை அப்படிங்கிற கருத்துக்களும் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்படுது. இது காங்கிரஸ் இது சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். இப்போ காங்கிரஸ் காலத்தில் அப்போ இருந்த துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ரைட் நினச்சி, அப்போ திரு சிதம்பரம் அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். உடனே வந்து வெளியே வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ ஒரு கார் யாரோ ஒரு திருடி வித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிஐ தானாக வந்து ரைட் பண்ணிட்டாங்க நாங்கள். ஸோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் சிபிஐ வந்து சோதனை பண்ணுவாங்க. என்ன முகாந்திரம், என்ன டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுன்னு இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. இது பின்னாடி தெரிய வரும். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது ரொம்ப தப்பான விஷயம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் சிபிஐ வந்திருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இவர்களெல்லாம் ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. இப்போ சிதம்பரம் ஆகட்டும், கார்த்தி சிதம்பரம் ஆகட்டும், ரொம்ப அப்படி ஒரு பெரிய உத்தமர்களும் கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்றைக்கி இருக்கிற ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் எவ்வளோ ஸ்வாண்டல் பண்ண முடியுமோ பண்ண ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 700 மேலே புரோக்கர்களை வைத்து, ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர்களை வச்சுக்கிட்டு போலியான ஷேர் அன்றைக்கி இந்த பெரிய ஸ்பைக்கே இவங்க பண்ணதான். கிட்டத்தட்ட 4000 ஷேர் எனக்கு பிஎஸ்சியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 தாண்டினப்போ அவ்வளவு தூரம் வந்து வெளியிலேருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எந்தவித ஃபில்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக பி நோட்டு ப்ராமிசரி நோட்டு சொல்கிற மாதிரி அவங்க மேலே தவறு இருக்கிற பட்சத்தில் நிறைய முறை சோதனை நடத்தப்பட்டிருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் தானே? தொடர்ந்து சோதனை ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அந்த ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லாமே ஆன் பேப்பரை வச்சு ஒயிட் காலர் கிரிமினல்ஸை வச்சு வெளிநாடுகளில் பதுக்கிறதுக்கான எல்லா
டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சு எப்படியெல்லாம் இவங்க மொரிசியஸ் மற்ற தீவுகள் வழியாக இவருடைய ஃபண்டிங்கை உள்ளே கொண்டு வந்து அன்றைக்கி சட்டப்பூர்வமாக இதை அனுமதித்து யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு அவங்கள பற்றின டேட்டாவே அவங்கள பற்றின தனிநபர் எந்த யார் பண்ணுறா அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் கூட நீங்கள் விதிக்காமல் உள்ளே கொண்டு வரலுக்கு சட்டப்பூர்வமாக அனுமதித்து அது யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெளிநாடுகள் அங்கங்கே பதுக்கப்பட்டிருக்கு. இனிமேலும் அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கங்கே பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்று முதல்ல ஒரு 5 ஆண்டு காலம் நிறைவடைந்து அதன் பிறகு ஒரு 3 ஆண்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் நிறைவடைந்துருச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவங்க மேலே கண்டிப்பாக எந்த ஒரு விசாரணையும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து பல முறை சோதனைகள் போய் விசாரணை நடந்து ஏன் இன்னும் ஒரு முடிவு கிடைக்காம இருக்கு? இவர் பழைய தடவை அரெஸ்ட் ஆனப்போ எப்படின்னா எந்தெந்த இடத்துல எப்படி அந்த இதில் இன்வால்வ் ஆன அந்த பெண்மணி வந்து ஒரு சாட்சியம் அளித்ததன் அடிப்படையில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய இந்த மாதிரி ஹை லெவல் ப்ரொஃபஷனல் ஒயிட் கார்லர்ஸாக இவங்க பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. போஃபர்ஸ் ஊழல் பற்றியும் உங்களுக்கு தெரியும். போஃபர்ஸ் ஊழலில் கிட்டத்தட்ட 20 வருஷம் கம்ப்ளீட்டாக சிபிஐ ஒர்க் பண்ணி கோட்ராஜ் இது பண்ணி யூகேயில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் யூகேலேருந்து ஹிந்துஜா பிரதர்ஸையும் இதில் இன்வால்வ் பண்ணி அவங்களை ஒரு தடவை கூட விசாரணை கொண்டு வர முடியல. குவாத்ரோச்சியை நீங்கள் டென்மார்க்லேயும் அர்ஜென்டினாலையும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பிளாக் பண்ணி வச்சப்போ நம்ம சிபிஐ போய் அவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணி முறைப்படுத்த வேண்டிய நேரத்தில் தான் நம்ம இருக்கோம். அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் இவர்கள் செய்த தவறை நம்ம பிடிக்க முடியுதோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய ஏஜென்சிகள் சரியாக செஞ்சிட்ருக்கு. பட் இந்த மாதிரியான ஆட்கள் நபர்கள் மேலும் வளராமல் இருக்கிறது தான் பிரதமர் வந்து இப்போ வரைக்கும் டிஜிட்டல் கரன்சி இப்போ டிஜிட்டல் கரன்சி நம்ம போயிட்டுருக்கோம் அதில் டிஜிட்டலைசேஷனு வெளியிலேருந்து பணங்கள் தவறான கல் இந்த இதில் பினாமி பேரில் பினாமி சட்டங்களை இதனால் கொண்டு வரப்படுச்சு. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இனியாவது நடக்காமல் இருக்க தடுக்க முடியும். பட்டு நம்மளுடைய பழைய சிஸ்டங்களில் காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட கம்ப்ளீட் சிஸ்டங்களில் இவர்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருந்துச்சு. இனி வர காலங்களில் அதை கரெக்ட் பண்ணணும் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பாக என்றைக்கு இவர்கள் வந்து தப்பிக்க முடியாது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அது தொடர்பாக நடந்த அந்த நினைவேந்தல் கருத்தரங்கில் கலந்துக்கிட்டு பேசுகிறார். பொதுவாக இடதுசாரி இயக்கங்கள் தான் முள்ளிவாய்க்கால் நினைவு தின கூட்டங்களில் கலந்துப்பாங்க. பாஜக இதுவரை கலந்து கொண்டதா பெரிய அளவில் எங்கேயுமே இல்லை. முதல் முறையாக அவர் கலந்துக்கிறாரு, என்ன காரணம்? இல்லை, பாஜகவுடைய ஸ்டாண்ட் எப்பயுமே ரொம்ப கிளியர் ஸ்டாண்டுங்க. ஈழத்தமிழர்கள் விஷயத்துலேயும் சரி இலங்கை விஷயத்துலேயும் சரி அரசியல் ரீதியான தீர்வுகள் வரணும். அதே நேரத்தில் மக்களுக்கு எந்த வித துன்புறுத்தலும் ஏற்படுத்தக்கூடாது. மக்கள் அப்பாவி மக்கள் எந்த விதத்திலும் கொல்லப்படக்கூடாது எந்த விதத்திலும் பண்ண. அதே நேரத்தில் அரசியல் ரீதியான தீர்வுகள் சுமூகமான தீர்வுகள் அங்கே எட்டப்பட வேண்டும். இது வந்து எப்பயுமே எங்களுடைய ஸ்டாண்டு. அதே நேரத்தில் காங்கிரஸ் தான் வந்து தேவையான பொழுது 84 எடுத்து எல்டிடிஐ ட்ரெயின் பண்ணதும் காங்கிரஸ் தான். அவர்களுக்கு தேவையில்லாத பொழுது அவர்களை தூக்கி எறிஞ்சு அவங்களெல்லாம் பணைய கைதி ஆக்கணும்னு நினச்சதும் காங்கிரஸ் தான். அதே நேரத்தில் அவர்களை எல்லாத்தையும் அடமானம் வைத்து அமைச்சரவை வாங்கணும்னு நினச்சதும் திமுக தான். இவர்கள் எல்லாம் தான் அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. தவிர அவர் ஏதாவது ஒரு வழியில் ஈழத்தமிழர்களையும் எல்டிடியும் பயன்படுத்தி ஒரு ஏனியாக வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லா குழுக்களும் நாங்கள் நீங்கள் நிறைய இதில் அரசியல் கட்சிகளே கிடையாது. அந்த 2-3 இயக்கங்களாக இருக்குது இதெல்லாம் குழுக்கள். 4-5 பேர் இருந்தால் ஒரு லெட்டர் பாட போட்டால் இவங்களாம் கட்சின்னு சொல்லி ஈழத்தமிழர் வச்சு தெரு தெருவாக பேசி வசூல் பண்ணுறதுக்கு தான் இந்த டீம் இருந்ததே தவிர பிஜேபி என்றைக்குமே இந்த ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் மாறினது கிடையாது. கண்டிப்பாக அரசியல் தீர்வு வேணும், அந்த மக்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் வேணும். இப்போ வரைக்கும் 44,000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். எங்களுடைய பிரதமர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் ஈழத்தமிழர் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் இப்போ அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி பில்டிங் லைப்ரரி கட்டி கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராங்க. இவர்கள் ஏதாவது இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் முகாம் இருக்கல அங்கேயாவது எட்டி பார்த்த ஒரு இங்கே இந்த இயக்கங்களில் ஒருத்தராவது எட்டி பார்த்த ஆட்களை ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள். அவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி தார்மீகமாக ஈழத்தமிழர்கள் நம்புறது பிஜேபி மட்டும்தான். இங்கே பேசுகிற ஒரு டீம் இருக்காங்கல்ல, இப்போ இன்றைக்கி அந்த இதில் பேசுகிறவங்க ஐயா இவர் பல நெடுமான அவர்களை தவிர்த்து வேறு யாருமே ஈழத்தமிழர் அவர் மட்டும் தவிர்த்துட்டீங்க. ஒரு பிரதமரை புகழ்ந்து அப்படி கிடையாதுங்க, அவர் ஒருத்தர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் பலனை எதிர்பார்க்காமல் அந்த மக்களுக்காக உழுத்தி கொண்டிருக்கார். ஆனால் அதில் வந்து அரசியல் தீர்வு நோக்கி அவர்கள் பிரபாகரன் அவர்கள் முன்னாடியே போயிருந்தார்னா இது வேற மாதிரியாக போயிருக்கும். அவர் அதை பலனை எதிர்பார்க்காமல் உண்மையாக உழைத்தவர்கள் அவரும் ஒரு சிலரில் ஒருவர். இதே தான் இந்த விஷயத்தில் மற்றொரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இங்கே வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பாஜக மனித உரிமைகள் தொடர்பாக ஐநா கொண்டு வந்த இலங்கைக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தில் இந்தியா ஆதரித்து வாக்களித்ததா? அப்போது இதே பாஜக மத்திய அரசாக இருந்து இவங்களுடைய ஸ்டாண்டை வேற மாதிரி ஒரு நிலைப்பாடு தானே எடுத்தாங்க. ஏன் அந்த இடத்துல இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் வாக்களிக்கல அப்படிங்கிற கேள்வியும். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும், இலங்கையில் எல்லாம் போர் முடிந்த பிறகு என்ன உதவிகள் தேவையோ அதை
நம்ம மத்திய அரசாக இருந்து எல்லா உதவிகளையும் எடுத்து செஞ்சிருந்தோம். கட்டி கொடுத்தீங்க, கலாச்சார மையம், விமானங்களையும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்கீங்க. ராஜ்ய ரீதியாக இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய தீர்வுகள், அதாவது இங்கே பெரும்பாலான எதிர்ப்புகள், அதாவது நமக்குரிய எதிர்ப்புகள், மீனவர்கள் எதிர்ப்பாகட்டும், எல்லா எதிர்ப்புகளும் அங்கே உள்ள நம்மளுடைய தமிழ் மீனவர்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து அவர்களை இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தணும்னு ஒரு சில பேர்லாம் அப்போ பேசினாங்க, அதுக்கு அவர்களே உடன்படவில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கப்போ இன்டர்நேஷனல் லெவலில் சீனாவுடைய இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருந்த சமயத்தில் அவர்கள் அந்த அந்த அரசுக்கு தேவையான அளவிற்கு நம்ம வந்து கையில் எடுக்கணுன்ற வேலைகளில் நிறைய செஞ்சோம். பட் அதுலேயும் மீறி சீனா வந்து உள்ளே போய் இன்ஃபில்ட்ரேஷன் ஆச்சு. பட் அதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் முழுமையாக சீனாவை வெளியே தருது. ஆனால் இருந்தாலும் சீனா வந்து அங்கே ஒரு போர்ட் இன்னும் கன்சிடர் சர்வதேச அரசியலையும் மனசில் வச்சு செயல்பட. கண்டிப்பாக நீங்கள் சர்வதேச அரசியலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு பாதிப்பு வராமல் முதலாவதாக அதை தான் மனதில் வச்சு முதலாவதாக எடுக்கணும். அதே நேரத்தில் அந்த மக்களையும் கைவிடாமல் அவர்களும் நம் மக்கள்னு சொல்லி செய்யணும். இதில் நீங்கள் ஒளிவு மறைவாக பேரம் பேசியோ இல்லை வேறு ஏதாவது ஆதாயம் அடைகிறதுக்கோ எந்த வகையிலும் பாஜக ஒரு நாளும் அதான் இங்கே இவர் மாநில இப்போ சிஏஏ கொண்டு வந்தீங்க. நீங்கள் இலங்கை தமிழர்கள் ஒருவேளை இங்கே வர விரும்புகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. கண்டிப்பாக வரவங்க வரணும், இல்லை அங்கே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களும் இங்கே சட்டப்பூர்வமாக குடியேற முடியும், அகதிகள் என்ற நிலையில் இருந்து அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களும் இந்தியாவின் குடிமக்களாக மாறலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்திருந்தா உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்கள் மீது பாஜகவுக்கு அக்கறை இருக்கிறதுன்னு எல்லாரும் பேசியிருப்பாங்க. சிஏஏக்கு வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய இது வந்து சர்வே வந்து அவர்கள்ட்ட எடுக்கப்பட்டது. பட் அந்த மக்களுக்கும் அதில் விருப்பங்கள் கிடையாது. இங்கே வந்து செட்டில் ஆகிறதுக்கான விருப்பங்கள் கிடையாது. நாங்கள் இங்கே வந்து கூலி வேலை செய்ய எங்களுக்கு விருப்பம் கிடையாது. சூழ்நிலை சரியானால் நாங்கள் திரும்பி போவோம். எங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்க வாழவும் எங்களுக்கு முடியலை. பல ஆண்டுகளா இங்க முகாம்கள் இருக்கிற அதுல ஒரு தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய உரிமைகள் எவ்வளவு பேர் அதுல வந்து சிட்டிசன்ஷிப் வேணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து விருப்பம் தெரிவிச்சு உள்ள கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்க, ரொம்ப கம்மியான மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அவர்கள் வந்து ஒன்று வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க, இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு கனடா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் சூழ்நிலை சரியானால் இலங்கைக்கு திரும்பி போகிறோம்ன்ற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. சிஏஏ கொண்டு வரப்பட்ட அதோடைய நோக்கம் வந்து ஈழத்தமிழர்களை மனதில் வைத்து இல்லை, பக்கத்தினால் பங்களாதேஷ் சட்டவிரோதமாக குடியேறக்கூடியவர்களை பங்களாதேஷ்லேருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் சட்டவிரோதமாக, அதுவும் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் நிறைய வந்து இல்லை. அந்த இடத்துல நம்ம இந்துக்களை அலோவ் பண்ணுறோம்ல, அந்த நாடுகள்லேருந்து வரக்கூடிய இந்துக்களை அலோவ் பண்ணுறோம். இலங்கையிலிருந்து வரக்கூடிய உங்களுடைய சட்டத்தின்படி இலங்கையிலிருந்து வரக்கூடிய இந்துக்களையாவது அனுமதிக்கலாமே, அதில் என்ன சிக்கல்? நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ இலங்கையில் இருக்கிற நீங்கள் கிட்டத்தட்ட ஒர் 5 லட்சம் 10 லட்சம் பேர் வந்து இங்கே வந்து குடியேறணும் முடியுமான்னு சொல்லினா அதை நம்ம வந்து அதை தனித்து விட்டு தான் நம்ம இதை வந்து யோசித்து நம்ம டீல் பண்ணணும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற முகாம்கள்லேயே ஆயிரக்கணக்கான இருக்காங்க. இதை தனியாக தான் டீல் பண்ணணும். அங்கேருந்து தெரியாமல் உள்ளே வந்து குடியேறுவர்களுக்கும் இங்கே அகதிகளாக வந்து குடியேறவர்களுக்கும் நம்ம கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் டீல் பண்ணணும். ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு டீல் பண்ணுறது உண்மையிலே தப்பு. அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா அப்புறம் நிறைய குழப்பங்கள் இங்கே ஏற்பட்டு விடும். ஸோ அதெல்லாம் தவிர்த்து தான் செய்யணும். அது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் தமிழக அரசியல் கட்சிகளும் அதை நிறைய எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால தான் இது தனியாக வச்சு இதுக்கான சட்டங்களை தனியாக உருவாக்கணும், இது தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இதையும் கொண்டு வந்து இது கூட சேர்த்து நம்ம வந்து குழப்ப வேண்டாம். அகதிகளாக வந்தவர்களுக்கும் தெரியாமல் உள்ளே வந்து சில ஈழத்தமிழர் விவகாரத்தில் பாஜகவினுடைய தலைமைக்கும் தமிழக பாஜகவுக்கும் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்களில் ஒன்று கர்நாடக பாஜகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், தமிழக பாஜக அப்படிலாம் கிடையாதுங்க. ஈழத்தமிழர்களுக்கு அங்கே உள்ள வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்ம இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 8 வருஷத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் யாருமே செய்யலைங்க இதுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் அங்கே நடந்த படுகொலையாகட்டும் 84லேருந்து, அப்போ 2009 எங்களுடைய அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அந்த சுஷ்மா சிவராஜ் அம்மா அவர்களாகட்டும் எல்லாருமே தேவையான நேரத்தில் எல்லா குரலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 8 வருஷத்தில் நீங்கள் ஈழத்தமிழர்கள்ட்ட அங்குள்ள தலைவர்களை கண்டிப்பாக நீங்கள் தொடர்கொண்டு பேசுனீங்கன்னு தெரியும். இங்கே இருக்கிற யாரும் இது இப்போ ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுகிற யாரும் கிட்டத்தட்ட 90% பேர் அங்கே போய் காலடி எடுத்து வைக்க முடியாது. அவர்களுக்கு தெரியும் யார் இங்கே தீர்வு கொடுக்க முடியும், யார் இவர்களுக்கான உழைக்கிறாரு, யார் இவர்கள் வச்சு சம்பாதிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் அவர்களை ஏதாவது ஒரு ஆதாயமாக பார்த்து. அண்ணாமலை அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போயிருந்தாங்க, பிஜேபி மட்டும்தான் எல்லாரையும் போய் சந்திச்சு பேசினாங்க, அங்கே இருக்கிறவங்களை பார்த்துட்டு வந்தாங்க. அதன் பிறகு நீங்கள் இவ்வளவு ஆழமாக பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இலங்கை தமிழர்கள் தொடர்பான அரசியலை. இதற்கு முன்னாடி வைகோ அவர்கள் போயிருக்காங்க, திருமாவளவன் போயிருக்காங்க, இடதுசாரி இயக்கங்களை சார்ந்த நிறைய பேர் போனது சம்பாதிக்கிறதுக்குங்க. இவர்கள் வந்து உண்மையாக அந்த மக்களுக்காக யாருமே போராடலை. அவர்களுக்கான எந்த விஷயத்தையும் இவர்கள் நினைத்திருந்தால் 2009 இவர்களால் அந்த போரை நிறுத்தியிருக்க முடியும்.
அப்போ இருந்து எவ்வளோ பேர் இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவ்வளவு விஷயங்கள் அப்போ நடந்துச்சு. ஒரு இவர் முத்துக்குமார் மரணம் ஆகட்டும், அந்த மரணத்தை மூடி மறைக்க அதை கொண்டு போய் நீங்கள் அடக்கம் பண்ணுற வரைக்கும் இவங்கெல்லாம் இருந்து கருணாநிதி அவர்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு அங்கே நடந்த ஒவ்வொரு எழுச்சியையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. பிரபாகரன் அவர்கள் இறந்தார்னு செய்தி கேட்ட பிறகு முழுமையாக போய் திமுகவில் போய் சரணடைஞ்ச கூட்டம் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அதே மேடையில் சோனியா காந்தியோட கையோர்த்து கை நீட்டி இங்கே தீவிரத்திரில் கூட்டணி நின்று எம்பியானவர் தான் திருமாவளவன். அவர் பேசக்கூடாதுங்க, அது இல்லீகலாக இருக்குது அப்படின்னா அரசாங்கம் பாஜகவிடம் அந்த மாதிரியான சிஸ்டம் தாங்க இருக்குது. இங்கே ஒரு என்ஜிஓ வச்சுட்டு இப்போ அதுதான் வந்து இவ்வளோ என்ஜிஓஸ் இவ்வளோ இது எவ்வளோ ஷெல் கம்பெனிஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணது காரணம் இப்படி தாங்க. ஆயிரக்கணக்கான என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எங்கேயா ஸ்வாண்டல் பண்ணிட்டு இப்படி இருந்தால் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்த மாதிரியான ஷெல் கம்பெனிஸையும் என்ஜிஓஸையும் அப்படி தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இப்போ வந்து குறைச்சிருக்கு. இவர்கள் யாருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இப்போ திருமாவளவன் அவர்களாகட்டும் இல்லை வேறு யாராகட்டும் எல்லாருமே இந்த குழுக்கள்லாம் யாருக்காவது ஈழத்தில் போய் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கிற தைரியம் இருக்கா? போனா அவர் போயிருக்காங்க, ராஜபக்சே உட்பட்டையும் சந்திச்சிருக்காங்களே. இல்லை 2009 அப்புறம் இவர்கள் யாருன்னு முழுசும் வெட்ட வெளிச்சமாக ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். இவர்கள் சொல் பேசுகிற நடிப்பெல்லாம் முன்னாள் ஈழத்தமிழர்கள் பாஜகவை தான் பெரிதும் நம்புகிறார்கள். பாஜக தான் என்றைக்குமே உண்மையாக உழைச்சிட்டு இருக்குங்க. என்றைக்குமே வந்து ஈழத்தமிழில் வச்சு ஆதாயம் அடையணும்னு நாங்கள் நினைக்க யோசிச்சிருக்கோமா? இல்லை அவர்களை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணணும் யோசிச்சிருக்கோமா? இல்லை அவர்களை வச்சு நாங்கள் ஏதாவது ஒரு 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 தேவையில்லாத ஒரு பொய்யான இல்லை இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் திடீர்னு பாஜகவினுடைய மாநில நினைவேந்தல் கலந்துக்கிறாருனா ஒரு கேள்வி வருது. இல்லை 84 அப்போவும் பாஜகவை கேட்டு வாஜ்பாய் அவர்கள் தான் போய் பிரதமர் தப்ப பேசினார், இந்திரா காந்தி அவர்கள். 2009 நாங்கள் நிறைய அப்போ நான் அப்போ எனக்கு தெரியும் இங்கே உள்ள தலைவர்களை வைத்து பேசி அப்புறம் இந்த சுஷ்மா சவர்கள் அவர்கள் குரல் எழுப்பி என்ன செஞ்சிட்ருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நமக்கு அதுக்கு தொடர்பே இல்லை. பார்லிமெண்ட்டில் அப்போ இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க, நமக்கு அதுக்கு தொடர்பே இல்லை, அந்த அவங்க அந்த நாட்டில் நடக்குதுனாங்க. ஆனால் ராஜபக்சே என்ன சொன்னார், இந்தியா தான் முன்னாடி இருந்து போகிற நடத்துச்சுன்னு சொன்னார். ஸோ இந்த எங்களால் முடிஞ்ச அளவு பார்லிமெண்ட்டில் கேட்டோம் எல்லாம் செஞ்சோம், ஆனால் பொய்யான தகவல்களை அப்போ இருக்கிற சிதம்பரம் அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு பல இல்லைங்க, காங்கிரஸ் தனிச்சு சொல்லாது, காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக திருமாவளவன் எல்லாரும் கூட்டணி கட்சி தானே இருந்தாங்க. இல்லை இந்த 8 பாஜகவினுடைய ஆட்சி வந்துருச்சு, நீங்க சொன்ன மாதிரி வீடுகள் கட்டி கொடுத்தது அடிப்படை விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுடைய மைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்னைக்கும் போர்க்குற்றம் தண்டிக்கப்பட்டிருக்கா, அதற்கு இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன? என்னைக்கும் வந்து நாங்க முன்னாடி போய் நாங்க வந்து அதை வந்து ஒரு விளம்பரமாகவோ இல்லை அவர்களை பயன்படுத்தவோ என்னைக்கு நினைக்கல. ஆனால் இப்ப சமீப காலமாக ஈழத்திலிருந்து பல தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தில் வந்து சந்திச்சாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 பார்த்துட்டு இருக்கேன், முன்னாடி இருந்த எம்பிக்கள் பலர் வந்து சந்திச்சு எங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவை, இப்ப இது தேர்தல் தேவை, மாகாணங்களில் தேர்தல் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரியான தீர்வுகள் எங்களுக்கு உடனே செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட 45 வீடுகளுக்கு மேலே கட்டி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இன்னும் 2-3 யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் வேணும், பசங்க படிக்கிறதுக்கு வேணும், டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டப்பை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய வந்து கேட்குறாங்க. யார் செய்வான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க. முன்னாடி வந்து நாங்கள் போயிட்டு இதில் போய் விளம்பரம் தேடுவோம், இல்லை இவர்கள் வந்து சும்மா பிரபாகரன் அவர்கள் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வச்சு இவர்கள் வந்து ஒரு 2 போய் ஊராக வசூல் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயத்தில் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிறாருன்னு சொன்னதுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய பல அமைப்புகளினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்துக்கல. ஏன்னா இதுக்கப்புறம் இதை வச்சு ஒன்றும் பெருசாக அவர்களுக்கு படம் ஓடாதுங்க. சரி இவ்வளோ நாள் வந்து ஈழத்தமிழில் வச்சு ஏதோ அப்படியே அப்படியே பேசி 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 அது இது ராஜபக்சேன்றீங்க, எல்லாம் படத்தை விட்டீங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 2 முன்னாடி ராஜபக்சே வராரு டெல்லிக்கு வராரு, இங்கே போய் வள்ளுவர் கூடத்துலேருந்து திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு. ஓ நீங்கள் தான் போனீங்க கொழும்புக்குள்ளே போய் கை கொடுத்துட்டு வந்தீங்க, கட்டி பிடிச்சி வந்தீங்க, கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தீங்க, அன்றைக்கெல்லாம் பல்ல கட்டிட்டு போயிட்டு இங்கே அவர் டெல்லி போகிறப்ப இங்கே முட்டு செந்தில்னு போராட்டம் பண்ணால் என்ன? இது மாதிரியான ட்ராமாலாம் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை நீங்கள் ராஜபக்சே பற்றி சொல்கிறீங்க, இல்லை என்ன இல்லை இலங்கை தமிழர்களுக்கு அவர் தான் அநீதி இழைத்தார் அப்படிங்கிறது தான் இலங்கை தமிழர்களுடைய மனநிலை. ஒரு அவருடைய வரவேற்றது யாரு? ஒரு நாட்டுடைய பிரதமரும் ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட்டும் வராங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு நாட்டுடைய பிரதமரும் பிரசிடென்ட் வராங்க, அவர்களை வைத்து நீங்க தீர்வு இல்ல அவங்க வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும் நேரடியா வர வேணாம்னு வருஷத்துல நேரடியா சந்திக்கும் போது நம்முடைய பிரதமர் ஒரு வார்த்தை ஒரு கோரிக்கை அவரிடம் முன்வைச்சிருக்காங்க. இந்த 8 நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவர்களுடைய விஷயத்துல நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 8 முகாம்கள் அந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்காரு முதலாவதாக, அதுக்கப்புறம் அங்கே வளர்ச்சி திட்டங்கள் நேரடியாக நம்ம கையில் கொடுத்து நம்ம வந்து அந்த வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய அங்கே இருக்கிற எம்பசியில் கேட்டு பாருங்கள், எல்லா கான்ட்ராக்ட்ஸும் டைரெக்டாக வந்து நம்மளே வேலிடேட் பண்ணி நம்மளே எங்கெங்கே வீடு கட்டணும் என்ன பண்ணணும்னு சொல்லி, நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கே ஒரு லேண்ட் அக்விசேஷன் பண்ணி இங்கே நீங்கள் கட்ட முடியுமா?
இங்கே இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு 10,000 பேருக்கு இங்கே வீடு கட்டி கொடுக்கணும் தமிழ்நாட்டில். ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு அக்யூசியேஷனுக்கு 15 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற அந்த என்னது இப்போ துறைமுகத்துலேருந்து இப்போ அந்த பறக்கம் அந்த ரோடு வந்து சாலை வந்து மதுரவாயல் ரோடு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக பெண்டிங் இருக்குது, 12 வருஷமாக. அப்போ நீங்கள் இலங்கையில் போய் செய்கிறதுனா உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த நாடு வந்து ஒத்து சவால் நிறைந்த பணியாக சவால் நிறைந்த பணி வளர்ச்சி திட்டங்கள் எது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அதை செய்யணும். அதை விட்டுட்டு நீங்களும் வந்து ராஜபக்சேயை வரவேற்க மாட்டோம்னா அவன் போய் வேறு சைனாவை கூப்பிட்டு வச்சுட்டு சைனாவை வச்சுட்டு வேறு வேலை பண்ணிகிட்டு இருப்பான். அது உங்களுக்கு தேவையா இல்லை அங்கே உண்மையான வளர்ச்சி தேவையா? ஓகே, அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அந்த நினைவேந்தில் மற்றொரு விஷயத்தையும் குறிப்பிடுறார். ஒருவேளை காலச்சக்கரத்தை ரீவைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா 2008-2009 காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணியிருந்தா ஈழத்தமிழர்கள் இத்தனை கஷ்டங்களுக்கு ஆளாகி இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையை விட்டிருக்க மாட்டார். இன்னொன்று அரசியலாக ஒரு தீர்வை கொண்டு வந்து அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருப்போம், கண்டிப்பாக செஞ்சிருப்போம். சீமான் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருவேளை எனக்கு அந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்துகிற அதிகாரம் கிடைச்சா நான் குஜராத்தினுடைய முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆவதை தடுத்திருப்பேன். அப்படி தடுத்திருந்தால் முஸ்லீம்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள்னு அவர் சொல்லி சீமான்லாம் நம்ம பெருசாக பேச வேணாங்க. அவரே வந்துட்டு ஈழத்தமிழர்களில் என்னைக்காவது ஒரு உண்மையாக பேசியிருக்காரு. அவரை நம்ம பெருசாகவும் கணக்கிடவும் வேண்டாம், பெருசாகவும் பேசவும் வேண்டாம். சரி, ஒரு 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 என்ன நடக்கணுமோ இல்லை என்ன ஆக்கப்போகிறோமோ எது உண்மையோ என்ன செயல்வடிவமோ அதை நம்ம கரெக்டாக பேசலாம். அவர் வந்து அவர் பேசினது சமூக வலைதளத்துல இப்ப திரு பிரபாகரன் அவர்கள் பத்தியும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினதுலயும் இன்னும் இப்ப வரைக்கும் கேலி கிண்டலாக இருக்குது. நான் வந்து அவரோட உட்காந்து சாப்பிட்டேன், துப்பாக்கி சுட்டேன், இது பண்ணேன், இது பண்ணேன், AK-47 என்கிட்ட கொடுத்தாரு, ஏதோ சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரை நம்ம பெருசாவே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கான போராடின ஒரு சில பேர் அவர்கள் மூலமாக இன்னைக்காவது இனிமேலாவது என்ன செஞ்சு அவர்களுக்கும் உரிமை வேணும். இன்னும் சில ஆண்டுகளில் பாருங்க, பெரும்பாலான இப்போ நீங்கள் நம்ம தமிழ் கூட்டமைப்புடைய எம்பி ஸ்ட்ரென்த்தே குறைஞ்சிச்சு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே தவறு நடக்குது, அதெல்லாம் சரி பண்ணி நம்ம சீக்கிரம் ஒரு தமிழர் வந்து அங்கே ஒரு பிரதமராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ வர்ற அளவுக்கு அங்கே ஒரு சூழ்நிலையை அரசியல் தீர்வை எடுத்து நம்ம அதுக்கான முன்னெடுப்பை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அங்கே உள்ள மக்களுடைய பாகுபாடுகள் ஒரு செகண்ட் சிட்டிசனை நடத்தப்படுறதை முதல்ல மாற்றணும். நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குங்க. அதை விட்டுட்டு சும்மா இப்போவும் போல ராஜபக்சே இது பண்ணுறேன் அப்புறம் அங்கே போய் தனியாக பேசிட்டு வரேன், இது எல்லாம் இங்கே இருக்கிற எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. கச்சத்தீவு பற்றியும் பேசியிருக்காரு திரு அண்ணாமலை அவர். கச்சத்தீவை மீட்கணுன்றது நெடுங்காலமான கோரிக்கை. ஒவ்வொரு தேர்தலையும் பிரதான கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற கோரிக்கையை அந்த உறுதியை கொடுப்பாங்க. ஆனால் இதுவரை நடக்கலை. பிரதமராக மோடி அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அதை அந்த உரிமையை நம்ம மீட்டால்தான் முடியும், இல்லைனா இதுக்கப்புறம் முடியவே முடியாதுன்னு அண்ணாமலையை உரிமையை மீட்டணுங்க. இப்போ கச்சத்தீவு கிட்ட போய் நம்ம மீன் பிடிக்கணும், அந்த உரிமையை பிரதமர் மோடி மீட்டு தருவாரா? கண்டிப்பாக தருவார். நம்ம அது இல்லாமல் நம்மளுடைய மீனவர்களுக்கு அங்கே வாழ்வாதாரமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து மீன் பிடிக்கணும். நம்மளுடைய அங்கே மீனில் அவங்களுடைய அந்த கச்சத்தீவு வலைகளை காய வைக்க உலர்த்துறதுக்கான பெர்மிஷன் வேணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை ஒட்டி இருக்குது. இதற்கு யார் எதிர்ப்புனா அங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மீனவர்கள் அதுக்கான எதிர்ப்பு. ஸோ ரெண்டு பேரையும் வைத்து பேசி இதுக்கான சுமூகமான ஒரு தீர்வுகளை கொண்டு வரணும். இப்போ அங்கே இருக்க தமிழ் கூட்டமைப்பில் இருக்கிற அந்த மீனவர்கள் தான் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் சுமூகமாக கொண்டு வந்து ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய உரிமைகளை நம்ம வந்து அங்கே மீட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் நம்மளுடைய மீனவர்களுக்கு இங்கே வாழ்வாதாரமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அங்கே போய் மீனே அது தான்னா தான் மீன் பிடிக்கணும், ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும். இனிமேல் நம்ம கச்சத்தீவை மீட்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கான சூழ்நிலையை காங்கிரஸும் திமுகவும் ரொம்ப தெளிவாகவே கொடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த உரிமையை நிலைநாட்டுவதில் கண்டிப்பாக நம்ம நிலைநாட்டி தான் ஆக வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகள் இருக்கு. ரொம்ப சுமூகமாக பிரதமர் எப்படி வந்து நீங்கள் ஒரு Article 370 எடுத்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்மூத்தாக எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அதை விட எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அதை பண்ணிடுவார். எவ்வளோ சீக்கிரம் பண்ணாலும் நல்லதான், ஆனால் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணாலும் நல்லதான். இது எல்லா பகுதி மக்களுக்கும் சேர்ந்தான ஒரு தீர்வாக நல்ல தீர்வாக கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக செய்வார். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய செயல் வடிவத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நீங்கள் லாஸ்ட்டு 7-8 வருஷத்தில் தமிழக மீனவர்கள் நீங்கள் ஒருத்தர் கூட சிறையில் இல்லை. ஒரு 1-2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்மக்லிங் இதுக்காக போதை மருந்து கடத்தலுக்காக இருக்காங்க. அதில் அங்கேருந்து ஷூட் அவுட்ஸோ இல்லை நம்ம மீன்கள் தாக்கப்படுவதோ தாக்கப்படுறது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எப்படி நடந்துகிட்டே தானே இருக்குது. படகுகள் மீது தாக்குதல் 2-3 இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா அங்கெல்லாம் மீனவர்கள் தாக்கி தான் அங்கே உள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்த மீனவர்களே தாக்கி அவர்களே பிடிச்சி அவர்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் கோஸ்ட்கார்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை இப்போ நேரடியாக நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அவர்கள்ட்டே. இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க,
நீங்களே வந்து அடிச்சா எப்படி, நீங்களே நம்ம மீனவர்களை தாக்கலாம், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தமிழக அங்கே இருக்கிற மீனவர்கள் தாக்கினால் இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, டெல்லிக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க, ராஜபக்சே கண்டனம் தெரிவிப்பாங்க. என்ன ஒரிஜினல் விஷயம்னு எல்லாருக்குமே சுமூகமாக பேசி இதை முடிவுக்கு கொண்டு வரணும். சுமூகமாக கொண்டு வந்து ரெண்டு இடத்துலையும் அமைதியை நிலநாட்டும், அதே நேரத்தில் அந்த நாடும் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக ராஜ்ய ரீதியாக நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தான் நம்மளுடைய ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் பிஜேபி என்றைக்கும் மாறாது, இப்படி தான் இருக்குது. இப்போ தமிழர்கள் முடிச்ச கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இலங்கையில் போய் அன்னைக்கு அங்கே போய் கால் மிதித்து அங்கே தமிழர்கள்ட்ட பேசி அவர்களும் உரிமையாக பேசக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான், வேறு யாரும் உள்ளே கால் வைக்க முடியாது. என்ன போக சொல்லுங்கள், இங்கேருந்து யாராவது இங்கே திருமாவளவனா வைகோலாம் போக சொல்லுங்கள், அவங்க அடித்து தருத்திடுவாங்க. அதனால் யாருக்கும் உள்ளே நுழைய முடியாது, வியாபாரிகள் உள்ளே போக முடியாது, அரசியல்வாதிகளாக அமைதியை நிலைநாட்டுற யார் வேணாலும் உள்ளே போகலாம், அதில் பிஜேபி தான் முதன்மையாக. நெல்லையில் ஒரு கல்குவாரியில் விபத்து ஏற்பட்டிருக்கு, அது எதிர்பாராத ஒரு அசம்பாவிதமாக நடந்திருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்டாக உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத விட திமுகவுடைய பேராசையில் நடந்த விபத்துன்னு தான் சொல்லணும். இதுக்கும் திமுகவை குற்றச்சாட்டுவது சரியாக இருக்கும். கண்டிப்பாங்க, குவாரி பெர்மிஷன்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏடி இருப்பாங்க, அதில் ஏகப்பட்ட ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு குவாரிக்கு நீங்கள் அப்ரூவல் பண்ணணும்னா, அதாவது வெடி மருந்துகள் எப்படி வைக்கணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, எத்தனை வெடி ஒரு நாளைக்கு வைக்கலாம். ஏன்னா இப்போ மணல் திட்டுகளில் வைக்கிறதுக்கும் பாறைகளுக்குள்ளே வைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ பாறைகளுக்குள்ளே ஒரு பிளாஸ்ட் தான் ஒரு டைம் வைக்க முடியும், அதுவும் டைமிங் இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே தான் பிளாஸ்ட் வைக்கணும், நைட்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. யார் ஏன்னா இருட்டில் யார் வர போகிறான்னு தெரியாது. ஸோ சாயந்தரம் 6 மணிக்குள்ளே தான் பிளாஸ்ட் வைக்கணும், பகலில் தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது, எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணல. மல்டிபிள் பிளாஸ்ட்டு, மல்டிபிள் பிளாஸ்ட் யார் பொறுப்பே இருக்கணும்னு இதில் என்னென்னா, கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கும், அதாவது இன்றைக்கி மணல் எப்படி கடத்துகிறாங்க, மணல் வந்து ஏதாவது ஒரு குவாரி அரசு குவாரி செயல்படுதா, கிடையாது. ஆனால் மணல் சப்ளை இருக்குல்ல, அதே நேரத்தில் கிராவல் இருக்குது, சவுடு இருக்குது. இது எத்தனை குவாரி இங்கே உங்களுக்கு சுற்றி இருக்கிற, இந்த சென்னை சுற்றி இருக்கிற ஒரு 10 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அப்ரூவல்ன்றது 2 குவாரி தான் இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையும் சப்ளை ஆகுதுல்ல. ஸோ இந்த மாதிரியான இல்லீகல் சிஸ்டம்ஸு, இல்லீகல் மைன்ஸ் லாபீஸு, இல்லீகல் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் அரசு முதல்வர் அலுவலகம் தவிர்த்து வேறு யாருடைய தலையீடு இல்லாமல் செய்ய முடியும். இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, ஒரு ரோட்டில் போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போய் ஒரு மண்ணை கொட்டுறீங்க, உடனே எத்தனை பேர் வருவாங்க, வந்து ஒன்று எடுக்கிறீங்களா இல்லையான்னு. ஒரு குவாரியை போய் உடச்சி நீங்கள் லாரியை வெளியேற்ற முடியுமா? நீங்கள் ஹைவேஸில் போயிட்டுருப்பீங்க, ஹைவேஸில் போகிறப்ப பைக்கிலேருந்து எல்லாத்தையும் சோதனை சாவடி இல்லாமல் நீங்கள் போட முடியுமா? அப்போ லாரி இங்கேருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லாரிக்கள் மணலும் இந்த இது கல்லும் உடைக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுது. கேரளாவில் என்றைக்குமே நேச்சுரல் ரிசோர்ஸ் நீங்கள் தொடைய முடியாது, மணலையும் தொட முடியாது, பாறை இது இந்த கல்லையும் தொட முடியாது, செங்கல்லேருந்து எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. இவர்கள் திமுகவுடைய பேராசை இன்றைக்கி எதுலேயுமே அவர்கள் பெருசாக வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அதில் பெருசாக சம்பாதிக்க முடியல. அதனால் அவருடைய பேராசையில் நடந்த விபத்து, இதில் பல பேர் உள்ள வந்து இன்னும் மீட்க முடியாமல் நிறைய உயிரோடு இருக்காங்க, மீட்க முடியலங்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று என்னென்னா, அந்த குவாரியில் மல்டிபிள் பிளாஸ்ட்டு, கிட்டத்தட்ட 10-15 பிளாஸ்ட் ஒரே டைம் வச்சுருக்காங்கிறாங்க, அவ்வளோ வைக்கவே கூடாது. ஏன்னா சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு கா பாறையில் கீழே பிடிங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 2 நாள் கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு, 3 நாளாக என்ன சொல்கிறாங்க, அங்கே மேலேருந்து கல் வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கின்றாங்க, யாரும் உள்ளே போக முடியல. திடீர்னு போனால் ஒரு சவுண்டு கேட்குது, அங்கேருந்து சரிஞ்சிகிட்டு இருக்கின்றாங்க, நிறைய பிளாஸ்ட் இன்னும் வெடிக்காமல் அங்கங்கே அந்த டேட்டனேட்ஸ்லாம் உள்ளே இருக்குங்கிறாங்க. ஸோ இது ஒரு திமுகவுடைய பேராசையில் நடந்த விபத்து. இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் இதை வந்து ஹைலைட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இயற்கை வளங்கள் வந்து எந்த வித ஒரு சின்ன ஒரு உத்தரவும் இல்லாமல் கண்ணாப்பின்னு கொள்ளையடிக்கப்படுது. போன தடவை பார்த்துருப்பீங்க, செம்மண் குவாரிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி அளவு கீழே போயிட்டாங்க, விட்டால் கடல் கீழே போய் தோண்டி அங்கேயே போய் தண்ணி எடுக்கிற அளவுக்கு தோண்டிட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இங்கே சென்னையை சுற்றி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும், பொதுமக்களும் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும், அவங்களும் தடுக்கப்பட வேண்டும். இல்லைன்னா திமுக இன்னும் செயல்பட்டு தடுக்கணுன்றது பாஜக. அரசு செயல்படாது, அரசு தான் கொள்ளையடிக்குது, பொதுமக்கள் தான் அங்கங்கே சேர்ந்து இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். இப்போ அவர்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஏரியில் மண் அள்ளுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் தான் தடுத்து நிறுத்தணும். பாஜக கண்டிப்பாக இதை ஒரு பெரிய பிரச்சாரமாக முன்னெடுப்போம், நாங்கள் தடுப்போம், எல்லா இடத்துலையும் இருப்போம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஆற்றுலையும் தண்ணி ஓடாது, மண்ணெல்லாம் சோற எடுத்துரும், ஒரு மண் மழை இருக்காது. கேரளாவில் எல்லா மலையும் பத்திரமா இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்காது, எல்லாம் வெளியே போயிடும். பிரதமர் தமிழகம் வராங்க, அந்த நேரத்தில் வளர்ச்சி திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டுறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது வரைக்கும் ஃபுல் ஐட்னர் அவர் வர டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. அதே நேரத்தில் ஒன்லி ஃபார் வளர்ச்சி திட்டங்களுக்கு மட்டும் சென்னையில் நின்று அடிக்கல் நாட்டிட்டு போகிறதா இருக்குது. பட் மற்ற டீட்டெயில்ஸ் சீக்கிரம் வரும், ஏன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இங்கே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதை வந்து தொடங்கி வைத்துட்டு 2-3 மாநிலங்கள் பக்கத்தில் இருக்க மாநிலங்களும் சேர்த்து வரலாம் அன்னைக்கு ப்ரோக்ராம். இன்னும் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரல, பட் சென்னையில் தான் நடக்க போகுது. தமிழகத்துக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதெல்லாம் முடிச்சிருக்கோ அதெல்லாம் தொடங்கி வைக்கிறதுக்காக பிரதமர்
ஆஃபீஷியலாக வராது. மற்றொரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. சிறுவாச்சூர் கோயில் தொடர்பாக ஒரு கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர் நிதி வசூல் பண்ணிட்டாரு, அவர் முறைகேடு பண்ணிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு. அது சம்பந்தமாக உங்களுடைய மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தார். ஆனால் நேற்று ஒரு ஆடியோ ஒன்று வெளியாயிருக்கு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கார்த்திக் கோபிநாத் பேசுகிற மாதிரி அந்த ஆடியோவில் பதிவாயிருக்கு. இல்லை, அதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை எங்கள் மாநிலத்தில் தெளிவாக சொல்லிட்டார், இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, ஆனால் அவரை வந்து உள்துறை அமைச்சர் வரும்போது இவர் கூப்பிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இருக்கும்போது அவரை தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அப்படி இல்லைங்க. சி, அதாவது நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, எங்களுடைய சப்போர்ட்டர். இது எப்போயுமே வந்து பிரதமர் யார் வந்தாலும் சப்போர்ட்டர்ஸ் கட்சிக்கு அடுத்து இருக்க நிறைய தொழிலதிபர்கள் கட்சிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பங்காரடிகளால் ஒரு தடவை பார்த்தாரு, பிரதமர் பார்த்தாரு. ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அவர்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதில் ஒன்றும் பெரிய இப்போ அது எங்கள் மாநிலத்தில் தான் செலக்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ அவர்களே நிறைய டைம் வந்து கோரிக்கை வைத்து எங்கள் ஆஃபீஸ்லேயே யாராவது செலக்ட் பண்ணி வச்சு. பிஜேபி மெம்பராக இருக்கேன்னு ஒரு சொல்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்களிடம் பேசியிருக்கேன். அது எல்லாம் தவிர்த்து நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இது பிஜேபியோட ப்ரோக்ராம் கிடையாது. அவர் கலெக்ஷன் பண்ணது வந்து பிஜேபியோட ப்ரோக்ராம் கிடையாது. பிஜேபி நிர்வாகம் இல்லை, ஆனால் அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணேன்னு சொல்றாரு. இல்லை, அதுக்கு இதுவே வேற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி முறைகேடுனா பிஜேபி பெரிய பெரிய விஷயமா மாற்றிருக்கு. மற்றவங்க தேர்ட் பார்ட்டி என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், பட் அந்த ப்ரோக்ராம் அவர் பண்ண கலெக்ஷன் ஸ்கூலில் உள்ள பின்னாடி நடந்த விஷயங்களுக்கோ யாருக்குமே வந்து அதில் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்குலாம் வந்து உண்மையிலே இன்சைட் கிடையாது. அது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாது. அதில் என்றைக்காவது நாங்கள் எங்களுடைய அஃபீஷியல்லையோ இல்லை நாங்களோ எங்கள் தலைவர்களோ இல்லை எங்களுடைய மாநில தலைவரோ யாருமே வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் பெரிய அதுக்கான நாலேஜ் இல்லை. இல்லை, இந்த மாதிரி கோயில் தொடர்பான விஷயங்களில் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டு வருதுனாலே பாஜக சட்ட ரீதியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, நீதிமன்றத்துக்கு போவீங்க, போராட்டங்கள் நடக்கும். ஆனால் இவர் மேலே இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது. அது தொடர்பாக ஒரு புகாரோ ஒரு வழக்கோ அல்லது போராட்டமோ அறிவிக்காது காரணம் ஒரு பாஜகவின் ஆதரவாளர்களாலையா? இதில் என்ன குற்றச்சாட்டுன்னு இது ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு இதில் என்ன தப்புன்னு என்னென்னா அந்த ஊர்லேருந்து ஒரு சில பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க, அப்புறம் மாற்றி ஒரு சில பேர் இவங்க எங்களுக்கு இதை நிதி கொடுக்குன்றாங்க, இவர் சைட்லேருந்து ஹெச்ஆர்எம்சிக்கு ஒரு லெட்டர் இருக்காங்க. ஸோ இதில் நிறைய கன்ஃபியூஸ்டான விஷயங்கள் தான் இருக்குது. பட் எல்லா பணமும் இன்னும் அந்த இதில் தான் இருக்குது, அந்த ஆப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. போகிறோம், இப்போ நான் எனக்கு ஒரு ஏதாவது ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போகிறேன், அங்கே ஒரு பையன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி ஒரு மக்களுக்கெல்லாம் இது பண்ணிட்டுருக்கேன், ஒரு 500 பேருக்கு அனைத்து ஒருத்தர் சொன்னார், 3500 பேருக்கு நான் ஒரு கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன்னாரு. நல்ல விஷயம் தான், இந்த ஆஷ்ரம் கார்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், மெடிக்கல் கார்டு வாங்கி கொடுத்து நல்ல விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன சொல்லுவார், எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறேன்னு சொல்லுவார். சரி, அதை நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் அதை வந்து ஒரு இது இதை சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்றது இல்லை. என்னன்னா இதற்கும் எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பாஜக நிர்வாகிகள் யாராவது இதில் சம்மந்தப்பட்டிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்லி நாங்கள் செஞ்சுருப்போம். பட் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை தெளிவாக விளக்கிட்டார். இதில் கடைசி வரைக்கும் எங்கள் மாநிலத்தில் இதில் இன்வால்வ் பண்ணுறது அர்த்தமே இல்லை, இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இறுதியாக ஒரு கேள்வி சார், தொடர்ந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, கோயில்கள் விஷயத்தில் அவங்க ரொம்ப இந்துக்களை புண்படுத்தக்கூடிய வகையில் நடந்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறீங்க. ஆனால் ரீசெண்டாக பார்க்கும்போது பட்டின பிரவேசம் விஷயத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை பண்ணிட்டாங்க, தடை நீக்கம். ஆம்பூரில் நடக்கவிருந்த பிரியாணி திருவிழாவில் பீஃபுக்கு தடை விதிக்கிறாங்க, அதுவும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பசுமடம் அமைக்கிறேன்னு தமிழக அரசே சொல்கிறாங்க. இதுக்கு திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நடக்கிறது திமுகவினுடைய ஆட்சியா இல்லை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியா அப்படின்னு திமுகவினுடைய ஆதரவாளர்களை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு திமுக மாறி இருக்கிறது. இன்னும் கூட திமுக இந்து விரோதியாக தான் இருக்குன்னு சொல்லி கூட தமிழில் அர்ச்சனை செய்ய முடியாது, எல்லா கோயிலையும் தமிழ் அர்ச்சனை செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதை தான் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஆகம விதிப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதாவது இந்துக்களுக்கு எதிராக செய்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ தீக்காக்காரங்க தேவையில்லாத வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பன்றிக்கு பூனல் மாட்டுறேன், தாலியை இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது வேணும்னே ஒருத்தரை புண்படுத்துறோம்னு செய்கிற விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவர்கள் வந்து இன்னைக்கு பொதுவாக மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் தேவையில்லாமல் இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டனால்தான் இப்போ இவர்களும் வந்து எப்பவும் போல அதான் வந்து இல்லை இவங்க சாஃப்ட் ஹிந்துத்துவாவாக மாறிட்டாங்கன்ற ஒரு ஓட்டுக்காக நடிக்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் என்றைக்குமே திமுக வந்து ஓட்டுக்காக நான் தான் வந்து சோ அவரில் ஒரு பதிவு வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். நாளை நீங்கள் ஓட்டு கிடைக்கும்னு இந்துக்களுக்கூட ஓட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியும்னா இவங்க வந்து இங்கேருந்து பால் குடமே எடுத்துகிட்டு போய் பழனிக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவர்களுடைய ஸ்டாண்ட். நீங்கள் நாளைக்கு வந்து இல்லை வேறு மாதிரி இப்படி இருந்து இல்லைன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா தினமும் பாருங்க அங்கே பிரதர்சனம் பண்ணி எல்லாம் பண்ணி மாலை போட்டு கிளம்பிடுவார், சபரிமலைக்கே கிளம்பிடுவார் ஸ்டாலின் அவர்கள். இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் முகம். நீங்கள் ஓட்டுக்கு இப்படி கிடைக்கணும்னா எப்படி மாறுவாங்க, இல்லை வேறு ஏதாவது நாளைக்கு ஈழத்தமிழில் வச்சு ஏதாவது
ஒரு வியாபாரம் பண்ணணும்னா பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே போய் பிரபாகரனுக்கு ஆதரவாக பேசுவார்கள். அப்புறம் இங்கே வந்து உண்ணாவிரதம் இருப்பார்கள். அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு திரும்ப டெல்லிக்கு போய் பேசுவாங்க. எங்கே எப்படி சாயணும் அப்படி சாயக்கூடிய ஒரு திமுக அவர்கள் திருந்துவார்கள்ன்ற கிடையாது, ஓட்டுக்காக நடிக்கிறார்கள்னு எடுத்துக்கணும். பட் எங்களுடைய அப்ரோச்சு இதே மாதிரி தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் தேவையான உரிமைகள் வேணுமோ அதுதான் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கலைஞர் கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர், அவருடைய சிலை திறப்புக்கு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவை அழைச்சிருக்காங்க. அவர் வரன்னு ஒப்புதல் கொடுத்துருக்காரு. என்ன இது, திமுகவும் பாஜகவும் அரசியல் ரீதியாக நெருங்குதா எப்படி? இல்லை, அவர் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இவங்க சிஎம் போய் ரீசெண்டாக பார்த்தார். பட் இதுக்கு தான் பார்த்தாரான்னு தெரியல, பார்த்து இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் அது ஒன்றும் பெரிய ஒரு இன்சிடெண்ட்டும் இல்லை செய்வது. ஏன்னா கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை ஒரு வீதிக்கு வைப்பதை பாஜக எதிர்க்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ திரு வெங்கையஜி அவர் வர்றதே கூட தேவையில்லாத ஒரு விஷயந்தான். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக நான் எடுப்பேன். இன்னொன்று, கருணாநிதி அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் தலைவரும் கிடையாது. அவர் ஒரு தலைவராக இருக்கலாம், பட் மக்கள் மனதை வென்ற தலைவரை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. தேவகவுடா கூட பாஜக தலைவர்களோட நெருக்கமா தேவகவுடா அரசியலாக வென்றவர்கள் வேற, மக்களுடைய மனதை வென்றவர்கள் வேற. இது ரெண்டுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று, இவர்கள் சும்மா வந்து இவர்களுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் கிடைக்கணுன்றக்காக இவங்க போய் வழக்கமாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்களை தான் திமுக அழைத்து வருவாங்க. இந்த முறை பாஜகவில் இருந்த அவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கும்போது பொதுவானவராக கருதப்பட்டாலும் அவரை அழைத்து வந்து எப்படி பார்க்க, ராகுல் காந்தி பர்சனலாகவே அவர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தப்பே வந்து நேரில் வந்து பார்க்க மாட்டார். ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த ராகுல் வரலைங்கிறதுனால இவங்க பிஜேபி. இல்லை இல்லை, நான் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லிடுறேன். சரி, அவர் ராகுல் வந்து பர்சனலாகவே அவர் சிஎம்மாக இருக்கிற காலங்களில் எங்கேயோ ஒரு சென்னைக்கு வருவார், பல இடத்துக்கு வருவார். பட் நேரில் போய் கருணாநிதி அவர்களை பார்க்க மாட்டார். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், அவருடைய தந்தை மரணத்தில் திமுகவுக்கு எதோரும் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு அச்சத்தில் அவர் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கணும். அவருடைய மகன் ஸ்டாலினோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்கார், உதயநிதி வரைக்கும் நெருக்கமாக. அது வந்து அவங்களுடைய ஒரு ஒரு இன்றைக்கி வேறு வழி இல்லை காங்கிரஸ்க்கு. இங்கே இப்போ தமிழ்நாடு வச்சு தான் ஏதோ அவர்களுக்கு மேலே வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து ஒரு 10 சீட்டு கூட வராது. இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு அரசியல் ஒரு மனிதனை எவ்வளோ தூரம் ஒரு அவங்க அந்த குடும்பத்தையும் குடும்ப சொத்தையும் காப்பாற்றுன்றக்கா எவ்வளோ தூரம் கீழே இறக்குன்றதுக்கு ராகுல் இன்றைக்கி வந்து யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அவங்க காலிலே போய் விழுகிறன்றது அவளுடைய தலையெழுத்து. அது நமக்கு தேவையில்லை. பட் இந்த விஷயத்தில் ஒரு ஹை ப்ரொஃபைல் வேணும்னு நினைக்கிறாங்க. பட் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், பட் கட்சியில் என்னன்னு தெரியல, தனிப்பட்ட ஒரு இது வந்து அவர்கள் இது தேவையில்லை, வெங்கையாஜிக்கு இது தேவையில்லாத விஷயம், இது வரக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். பட் அவர் வந்து ஒரு சிஎம் உடைய அழைப்பை ஏற்று வர்றாருன்னு நினைக்கிறேன். என்னோட தனிப்பட்ட வருது, எனக்கு அது தேவையில்லைன்னு தான் தோணும். ஓகே, அடுத்து இந்த தமிழணங்கு விவகாரத்தில் முதலமைச்சர் ஒரு ஃபோட்டோ பதிவு பண்ணுறாரு தமிழ் தாயின்னு, அதே போல் உங்களுடைய மாநில தலைவரும் ஒரு ஃபோட்டோவை பதிவு பண்ணுறாரு. அது சோசியல் மீடியாவில் கருத்து பகிர்வுகளுக்கு வழிவகுக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக அதில் சா பயன்படுத்தப்பட்டிருந்தது, அது வந்து ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறதை நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டு அதுவும் விவாத பொருளாக மாறுது. அதுக்கு உங்களுடைய மாநில தலைவர் ரிப்ளை பண்ணுறாரு. பண்ணும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய முதல் எழுத்தே அப்படி தான் தொடங்குது, அப்போ நீங்கள் அதற்கு ஒரு மாற்று எழுத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இது இப்படி ஒரு கம்பேரிசன் முதல்ல கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தானேங்க. சரி, அப்படி அவனுக்கு ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலினுடைய பெயர் வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே ஒரு காரண பெயர்னு சொல்லி தான் பயங்கரமாக சமஸ்கிருதத்தை கிட்டே போக மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் இதுக்கு அந்த சாவை வச்சு இவ்வளோ நாள் சம்மந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சமஸ்கிருதத்தை ஒரு அந்த எழுத்து வந்து ஒரு ஓரமாக வந்ததுக்கே குதிச்சிடுறீங்க. அப்புறம் தினமும் சாசான்னு தான் எழுதி போட்டுட்டு இருக்கீங்க, அது எதுக்கு இவ்வளோ வருஷமாக தூக்கி சம்மந்துட்டு இருக்கீங்க? காரண பெயர்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணப்படுத்தாலும் எழுத்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் தானே யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு கண்டன பதிவு பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி எப்படி சா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்கள் முதல்வர் பேர்லேயே சா இருக்குது, தினமும் அதை அதை எழுதாமல் அதை சொல்லாமல் அந்த எழுத்தை எழுதாமல் திமுகவினர் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளோ வலிக்குதா? சரி, ஒரு விஷயங்கள் அடாப்டபிலிட்டி வேணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ஒரு படத்தை மாற்றுறதுல, அதாவது தமிழ் தாயின் வடிவம் 1960-65 முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாய்க்கு ஒரு சிலை இருக்குது, கோவில் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை வடிவமைத்தார்கள் எல்லாமே இருக்குது. இதை போய் நீங்கள் ஒரு மாற்று பரிமாணம் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக மாற்றுறீங்க? திருவள்ளுவருக்கும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வடிவம். இப்போ பசுமூன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார்னா, இவர்கள் அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு பதிவு பண்ணுற படத்தில் பாருங்கள், அவர் என்றைக்கும் திருநீர் விபதி இல்லாமல் இருக்க மாட்டார். இப்போ அதே நேரத்தில் பசுமூன் முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஒரு அப்பலுக்கற்ற ஒரு ஆன்மீகவாதி. அவருக்கே பார்த்திங்கன்னா இவர் அவருடைய ஜெயந்தி அப்போது இவர்கள் பதிவு செய்கிற படங்கள் திருமதி கனிமொழி அவர்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எங்கே விபூதி இல்லையோ அந்த படத்தை எட்டும், அதெல்லாம் ஃபோட்டோஷாப்டு இமேஜஸ், அந்த மாதிரி இமேஜஸ் எடுத்து அவங்க பதிவு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் அவர்களுடைய ஹிந்து அடையாளத்தை அழித்து விட்டு வெளியேடுவதில் ரொம்ப வல்லவர்கள் இவர்கள். அதை ஏன் செய்யணுன்றதான் எங்களுடைய க்வெஸ்சன். சரி, காலகாலமாக ஒரு விஷயம் பின்பற்றப்பட்டு வருது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலீஷ்காரர் இருக்கப்போ திருவள்ளுவர் இப்படி இருப்பாருன்னு பல குறிப்புகளை வைத்து திருவள்ளுவரை பற்றி ஒரு முனிவராக
படத்தை சித்தரித்து ஒரு காயின் அடித்து அதுலேருந்து அவருடைய படத்தை வெளியிடுறாங்க. அதை நீங்கள் வந்து மாற்றுறீங்க உங்களுக்கு இஷ்டப்படி. அப்புறம் தமிழ் தாய்னு கொண்டு வந்து ஒரு அகோரமான ஒரு ஒரு படத்தை போட்டு இதுதான் தமிழ் தாய்ங்கிறீங்க. சரி, அடுத்த வர நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிக்சர் இருக்குல்ல சார், அது எதன் அடிப்படையில் நீங்கள் தமிழ் தாய்? இதற்கு முன்னால் இருந்த பல புகைப்படத்தின் அடிப்படையில் தான் வச்சு இதை வரையப்பட்டு இதை நம்ம முன்னாடியே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பட் இதை நம்ம இதை வெளியிட்டு நம்மளும் ஒரு ஆல்ரெடியாக பண்ணோம்னு எதிர்பார்க்கல. பட் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பதிவு செய்த பிறகு இல்லை இதற்கு மேலும் இதை அனுமதிக்க கூடாது, அப்புறம் பின்னாடி ஒரு வரலாற்று பிழை நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம போய் இதுக்காக ஒரு அடுத்த ஒரு தலைமுறை போய் சண்டை போட்டுருக்கக்கூடாது. இன்றைக்கி இதற்கான ஆல்டர்னேட்டிவ் நம்ம சொல்லிடுவோம்னு சொல்கிறது தான் அந்த கருத்துக்கள். அதை அன்னைக்கு பதிவு செய்ததற்கான காரணம் இது முன்னாடியே பழைய புத்தகத்தில் இருந்த அடிப்படை எடுத்து இப்போ புதுசாக ட்ரா பண்ணி அதை வச்சுருந்தோம். பட் இவர் பதிவு பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியல. சரி, பதிவு பண்ணோன்னே கண்டிப்பாக இதற்கான விலை இதை வந்து இன்றைக்கே இதோடைய முட்டுப்புலையை வைத்து விட வேண்டும். மக்கள் மனசுலையும் சரி அவர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய அடையாளத்தை அழிச்சிட்டு பதிவு பண்ணுறதே அது அவருக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய அவமரியாதை தான். சரி, திருவள்ளுவரை அவருடைய ஒரிஜினல் அடையாளத்தை எடுத்துட்டு அவருடைய திருநெறியை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பதிவு செய்தால் அதை அவரே அனுமதிக்க மாட்டார். பசுமொன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்கள் திருநெறி அழிச்சிட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு நீங்கள் பதிவு செஞ்சால் அவரே உள்ளே விட மாட்டார், உதச்சி அனுப்பிச்சுடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய அடையாளத்தை நீங்கள் என்றைக்கும் அழிச்சிட்டு பதிவு செய்யாதீர்கள். அது அவருக்கு செய்த மிகப்பெரிய அவமரியாதைன்னு நாம் எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயங்களே செய்து அதன் மூலமாக செய்யாமல் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த அரசு முன்னெடுக்க வேண்டியது. மக்களுக்கு தேவைகள் நிறைய இருக்குது, அதை செய்தணும். நிறைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, அதை காப்பாற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலைகள் ஒரு ஒரு டைம் பாஸ்க்கு செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சும்மா பட்டிமன்றம் வச்சு உட்கார ஆள்லாம் கூப்பிட்டு நீங்கள் மினிஸ்டராகவும் அதிகாரியாகவும் போட்டால் தான், சீஃப் செக்ரட்டரியாகவும் போட்டால் தான் இப்படி தான் நடக்கும். ஃபுல்லாக பட்டிமன்றம் செயலாளர்கள்லாம் போட்டு நீங்கள் உட்காந்து அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களோ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களோ ஒரு பட்டிமன்றத்திலையோ இல்லை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ பேசக்கூடாதா? தப்பா அது இல்லை. அப்போ இன்னும் அவங்க அரசு துறையில் வந்து முக்கிய பொறுப்புக்கு வந்த பிறகும் அவங்க பட்டிமன்றம் தான் நடத்திட்டு இருக்காங்க. அரசியலில் நிர்வகிக்க வேண்டிய இப்போ தொழில்துறை அமைச்சராக இருந்து அவருக்கு தொழிலில் இப்போ இங்கே இருக்கிற தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டு இருக்கு, அதை காப்பாத்திரக்க வேலை செய்கிற வேலையை விட்டுட்டு பல தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கோம் துபாய் போய். ஒன்றுமே கிடையாது, துபாய்க்கு போயிட்டு வந்ததோடு சரிங்க, போனதுக்கான செலவு தான் இன்னும் எவ்வளோன்னு சொல்லலை. இப்போ துபாய்க்கு போயிட்டு வந்ததோடு சரி, கிட்டத்தட்ட ரெண்டு லூலுமாலுக்கு இடம் கொடுத்தா அவனே வந்து போட்டிருப்பான். எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவனே தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். பணத்தையே வச்சுக்கிட்டு இடத்த தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு போய் அங்கேருந்து கூப்பிட்டு வரணுமா? இங்கே வர சொன்னாலே வந்து பேசி கொடுத்துட்டு போகிறான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நிறைய கிட்டத்தட்ட 10,000 பேர் 5,000 பேருக்கான தொழில்கள் இந்த ஸ்கில் செட்டு, மெக்கானிக்கல் ஸ்கில் செட்டு, ஆட்டோமொபைல் ஸ்கில் செட்டு, எலக்ட்ரிக்கல் ஸ்கில் செட்டு, இப்போ நிறைய எலக்ட்ரிக்கல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழில் நிறுவனங்கள், ஐடி மென்பொருள் நிறுவனங்கள் புதுசாக எதுவுமே வரலை. புது கம்பெனிஸ் எதுவுமே இங்கே வரலை. எல்லாம் இன்னும் அகமதாபாத் போயிட்டுருக்காங்க. இப்போ நிறையா இதுக்கு நொய்டாக்கு நிறையா திரும்பவும் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. மும்பைக்கும் புனேக்கும் நிறைய ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே சென்னையில் நிறைய கம்பெனிஸ் புதுசாக எதுவுமே ஓப்பன் பண்ணலை, எக்ஸ்பான்ஷனே பண்ணல. இன்னும் சிறுசேரியில் போய் பாருங்கள், கிட்டத்தட்ட 60% லேண்டு வேக்கண்ட் லேண்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு, 15 வருஷங்கள் ஆச்சு, இன்னும் அதுக்கான புது நிறுவனங்கள் யாருமே அவங்க வந்து அங்கே இது பண்ணல. சிண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மகிட்ட அவ்வளோ ஸ்கில் செட் இருக்குது, நம்ம மாணவர்கள் எல்லா வகையான ஸ்கில் செட்டும் இங்கே வந்து திறம்பட இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலைவாய்ப்பு எந்தெந்த துறைன்னு ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் உட்காந்து பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தால் அப்போ பட்டிமன்றம் நடத்துகிற ஆளுகளை வச்சு ஆட்சி நடத்தா இந்த லட்சணம் தான் இருக்கும். தேவையற்ற விஷயங்களில் இப்போ கவனம் செலுத்தி அதுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சி வேலை பார்த்துருக்காங்க. நன்றி சார். நன்றி.